பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்கத் துவரப் புசித்து. திருவள்ளுவருடைய திருக்குறள் இது. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல அப்படின்னா, முன்ன சாப்பிட்ட முந்தைய நாளோ இல்லை இதற்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணம் செரிமானம் ஆன பிறகு அடுத்து மறுபடியும் நம்மளுக்கு பசி எடுத்த உடனே தான் நம்ம உணவு எடுத்துக்கணும். அது பசி இல்லாமல் உணவு எடுத்தால் அது வந்து நம்மளுக்கு ஜீரண குறைபாடுகளை ஏற்படுத்தி நிறைய சிரமங்களை கொடுக்கும் அப்படின்றதுக்காகத்தான் முன் சாப்பிட்ட உணவு ஜீரணமடைந்த பிறகு அடுத்த உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். பலாப்பழம் வந்து மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு பழம், ஆனால் அது ஒரு சின்ன காம்பு தான் தாங்கிட்டுருக்கும். ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன காம்பு ரொம்ப எளிமையாக அதை வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கும். பலாப்பழங்களை நம்ம ரொம்ப எளிமையாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு அதை வந்து பிரித்து அதுலேருந்து சுளைகளை தனியாக எடுத்து அப்புறமா தான் அந்த நிறையா மஞ்சு பகுதி இருக்கும் அதெல்லாம் நீக்கி பழங்களை மட்டும்தான் உண்ண முடியும். பலாப்பழத்தில் உள்ள கொட்டையும் அதன் மேலே ஒரு தோலும் இருக்கும், அதையும் நம்ம நீக்கிட்டு அப்புறமா தான் அந்த பலாப்பழத்தை சாப்பிடணும். முக்கனிகளில் இரண்டாவது ஒரு சிறப்பு வாய்ந்த பழம் அப்படின்னா பலாப்பழம் தான். ஏன் இந்த பழத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, பலாப்பழம் வந்து நிறைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதான் என்ன சொல்லுவோம், கலோரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. பலாப்பழம் சாப்பிட்டது நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரணத்துக்கு டைம் ஆனால் கூட நம்மளுக்கு எனர்ஜி நிறையா நம்மளுக்கு கொடுத்துருது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அதிகம். புரதம், மாவுச்சத்து, மேங்கனீஸ், சோடியம்னு இது எல்லாத்துலேயும் விட மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. பலாப்பழத்தினுடைய கொட்டை இருக்கு இல்லையா, அந்த கொட்டையில் பலாப்பழத்தை காட்டிலும் மாவுச்சத்து அதிகம். எல்லா ஊர்கள்லேயும் இந்த பலா கொட்டையை சமைச்சு சாப்பிட்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தென்னிந்திய பகுதிகளில் பலா கொட்டையை வந்து சூடு பண்ணி அப்படியே சூடில் வாட்டி சாப்பிட்றதும் வேக வச்சதை சாப்பிட்றதும் இருக்குது. ஏன்னா அதில் ரிச் கார்போஹைட்ரேட் இருக்குது, மாவுச்சத்து இருக்குது. பலாப்பழத்தினுடைய அந்த கொட்டையில் வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கூட அதை கொஞ்சம் பெருசாகிற குழந்தைகளுக்கு அது கொடுக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. பலா பிஞ்சு இருக்கு இல்லையா, பழாப்பழத்தினுடைய பிஞ்சு காய், அந்த காயை கூட நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதை வந்து ஏதோ ஒரு வகையில் குழம்பாவோ கறியாவோ நம்ம வந்து பொரியலாவோ நம்ம சாப்பிடுவோம். பழாப்பழத்தை வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது. பழாப்பழத்தை சிறிது சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை தேன் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப எளிமையாக ஜீரணமாகுது. பலாச்சுவையோடு பேரிச்சம்பழம் பக்குவமாய் கலந்து பாதத்தில் வழிந்த பழம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு வந்து பழாப்பழமும் பேரிச்சையும் வாழைப்பழங்களும் எல்லாத்தையுமே சமன, அதை ஒரு என்ன சொல்றது, டயட்ரி ரிச் ப்ராடக்ட். நம்மளுக்கு வந்து எனர்ஜியை நம்ம என்ன ஃப்ரூட் சாலடுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம முன்னோர்கள் வந்து ஃப்ரூட் சாலட்னு சொல்ல மாட்டாங்க, எல்லா பழங்களையும் கட் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக தேன். ஒன்று வந்து ஜீரணத்துக்கு எளிமையாக இருக்கும், இன்னொன்று வந்து ஜீரணத்துக்கு கடுமையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்ந்து தேன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போது நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு காரியம் செய்கிறதுக்கு ஒரு உந்துகோல், ஒரு வெங்காயம் வதக்குறீங்களா, நம்ம சமையல் குறிப்புகளில் சொல்லுவாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும். அந்த மாதிரி தேன் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து கேட்டலிஸ்ட்டாக அந்த பழங்களை சீக்கிரமாக செரிமானம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய மாவுச்சத்தும் பாஸ்பரஸும் மேங்கனீஸும் நம்மளுக்கு கலோரிஸும் கரோட்டினும் இதெல்லாம் வந்து நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால பலாப்பழங்களை அளவோடு எடுத்துக்கிட்டு பலா விதைகளையும் அளவோடு எடுத்து நம்ம சக்திகளை பெறலாம். அதே மாதிரி தாய்மார்கள் பலாப்பழத்தையும் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஜீரணமெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அதை நிறையா கொடுக்காமல் கொஞ்சமாக சிறு சிறு துண்டுகளாக தேன் கலந்து கொடுக்கறது மிகவும் சிறப்பு. இன்று வந்து நம்ம வந்து பலாப்பழத்தினுடைய நன்மைகளை வந்து தெரிஞ்சிருக்கோம். இதை பயன்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பெண்கள் நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பலாப்பழங்களை சாப்பிட்டு நலம் பெறணும்னு கேட்டுக்கிறேன்.